फ्रेंड्स वेलकम टू शाम्स पैंट्री நம்ம இப்போ பருப்பு வடை செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் பருப்பு வடை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கிறேன் பட்டாணி பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் செய்யலாம் பட்டாணி பருப்புல செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் பருப்புல நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு அத நான் க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நாம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு நான் தனியா எடுத்து வச்சறேன் பவுல்ல இருக்க பருப்பு நாம இப்ப அரைச்சுக்கலாம் அது கூட இந்த பருப்பை சேர்த்து வடை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் அதனால தான் ஒரு ஜார்ல நான் காரத்துக்கு 3 வரமிளகாய் சேக்கறேன் பெரிய சைஸ் பட்டை ஒரே ஒரு கிராம் 1 ஸ்பூன் சோம்பு சேக்கறேன் நல்லா பொடி பண்ணிக்கலாம் கூட பவுல்ல எடுத்து வச்ச பருப்பை அரைச்சிரலாம் நம்ம ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஒன்னு ரெண்டு அரைச்சா போதும் பருப்பு அரைச்சு ரெடி ஆயிடுச்சு இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பருப்பு அரைக்கும் போது லைட்டா தண்ணி விட்டாரங்க இல்லனா ஆயில்ல வடை போடும்போது உதிர்ந்துரும் இந்த அரைச்ச பேஸ்ட் கூட நான் எடுத்து வச்ச முழு பருப்பையும் அது கூட சேர்த்துக்கறேன் இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி அதையும் நாம சேர்த்துடலாம் காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் நான் இது கூட கட் பண்ணி சேர்க்கறேன் ஏற்கனவே 3 வரமிளகாய் அரைச்சிருக்கோம் அதிலாம நான் பச்சை மிளகாய் சேர்க்கறேன் இது சரியா இருக்கும் இது கூட கருவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா mix ஆகணும் சோ இத நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது நல்லா mix ஆயிடுச்சு இத நம்ம ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம் வடை நல்லா crispy-ஆ வரதுக்கு நீங்க பெரிய வடையா போடாதீங்க சின்னதா போட்டீங்கன்னா எப்பவுமே crispy-ஆ இருக்கும் கையில தட்டி இது போல வடை மாதிரி பண்ணி அப்படியே ஆயில்ல போட்டுறலாம் ஆயில் சூடா இருக்கு நம்ம வடை போட்டுறலாம் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே விட்டீங்கன்னா ஒரு பக்கம் கருகிடும் வடை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அதை எடுத்துடலாம் பருப்பு வடை ரெடி கப்புக்கு பாருங்க 20 வடை வந்திருக்கு இந்த மெஷர்மென்ட்ல நீங்க வடை ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்